இந்த வீடியோவை வழங்குவோர் நவரச நாயகன் கார்த்திக், கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கும் மிஸ்டர் சந்திரமௌலி. லைக் தி வீடியோ, ஷேர் தி வீடியோ, சப்ஸ்கிரைப் தி சேனல். Behindwoods. டிக் 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 படம் பார்த்து வெளில வந்தோடனே ஜென்ரலா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துல என்ன இருக்குது? ஒரு லிமிடெட் பட்ஜெட்ல ரொம்ப அமெச்சூரிஷா இல்லாத புது அட்டெம்ப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் ஃபிலிம் இருக்குது. இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இல்லையா? அதனால பாசிட்டிவ்ஸோட ஆரம்பிப்போம். ஹீரோ கேரக்டருக்கு தனியாக ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு பில்டப்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கான ஹீரோயிக் மொமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. அது வரைக்கும் டீம் மெம்பராகவே தான் இருக்கார். தட்ஸ் எ வெரி வெரி குட் திங். ஜெயம் ரவி இருக்காங்க, நிவேதா பெத்ராஜ் இருக்காங்க, ரெண்டு பேரும் டீம் மெம்பர்ஸாக இருக்காங்க. கடைசி வரைக்கும் டீம் மெம்பர்ஸாகவே இருக்காங்க. தேவையில்லாமல் காதல் வரவே இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இந்த ரெண்டு பாசிட்டிவ்ஸும் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பாசிட்டிவ்ஸ். அடுத்து ஜெயம் ரவியோடைய கேரக்டர், ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட், ஹீரோ கேரக்டர் எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு வரும்போது அவரை வச்சு பல வித்தைகள் காமிச்சு சமயம் எக்ஸைட் பண்ணலாம்ல. பட் என்னதான் சகல வித்தைகளையும் கையில் வச்சிருக்கிற எஸ்கேப் ஆர்டிஸ்டா ஜெயம் ரவிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாலும் படம் முழுக்க ரெண்டே ரெண்டு ட்ரிக்கை தான் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலாக வேற வேற ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற டேர்மை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஸ்பேஸ் படம், அதில் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் கேட்டர் பண்ணும் அப்படின்றதுக்காக, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய யூஸ்வலான எலிமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சென்டிமெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி படத்தோட டியூரேஷனில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாம் முக்கியமான அஞ்சு பேர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த அஞ்சு பேர் தான் நம்மளுடைய கோர் டீம். அந்த மிஷனுக்கும் அவங்க தான் கோர் டீம். என்ன தான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த கேரக்டர்ஸ் கூட நமக்கு ஒரு கனெக்டே வரலைங்க. இந்த கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகாததுனால அந்த கேரக்டர்களுக்கு ஒரு எமோஷன் வரும்போதோ இல்லை அவங்க சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணும்போதோ நாம் இங்கே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம். அதே மாதிரி ரொம்ப சீரியஸான இடங்களெல்லாம் ஹியூமர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் பல இடங்களில் அந்த ஹியூமர்லாம் அச்சுச்சோ, இங்கே போய் ஹியூமர் வச்சாங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஜானர் புதுசு, பட் கதை அப்ரோச் பண்ண விதம், கதையில் இருக்க ட்விஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து பழகி போன ஒன்று தான். குறும்பா பாட்டில் ஜெயம் ரவி அவருடைய மகன் இவங்க லைஃப்லேருந்து எடுத்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது. நெக்ஸ்ட் டே டீட்டெயில் அண்ட் டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் சவுண்ட் டிசைன் அண்ட் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிஜி, ஆர்ட் ஒர்க், இப்படி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான அவுட் புட்டும் தெளிவாக தெரியுது. டி மான் 100வது படத்தில் ஒரு புது டி மானை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் டைட்டில் ட்ராக்கும் தீம் மியூசிக்கும் இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காரு டி மான். மொழி மத இன பேதம் இருக்கையில் நம்மை அழித்திட வானம் வருவதா, இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி இவர் டைட்டில் ட்ராக் கொடுத்தார் இல்லையா. இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லைனில் கருத்து சொல்லிட்டு போயிட்டார் மதன் கார்கி. முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஜானர் ரொம்ப புதுசு, ஆனால் கதையும் ட்விஸ்ட்டுகளும் நாம் ஏற்கனவே பார்த்து பழகி போன ஒன்று தான் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு ஹியூமராக இருக்கட்டும் இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் கேள்வி கேட்குற மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஃப்ளா மாதிரி தான் தெரியும். இது எடுத்துருந்தா நல்லா இருந்திருமேப்பா, ஒரு ப்ராப்பர் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்திருக்குமேப்பா அப்படின்னு தோணும். பட் நம்ம ஒரு படம் பார்க்க வந்திருக்கோம், டேரக்டர் அவர் சொல்ல நினச்ச மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ பெரிய குறையாக தெரியாது. என்ன தான் சின்ன சின்ன சீக்வன்ஸ்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒவ்வொருத்தங்களும் ஒர்க் அவுட் ஆகாது, இப்படி இருந்தாலும் என்னதான் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் கூட நம்ம ஊர்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம் நம்ம படம் தான் டிக் டிக் டிக். இப்படின்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கான பல காரணங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக் 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 படத்தை போய் தியேட்டரில் பார்த்துருந்து உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டெஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு, அதாவது www.behindwoods.com உடைய பப்ளிக் ரிவ்யூ போர்டுக்கான லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் படங்களுக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் டிக் டிக் டிக். ஓகே, come on like பண்ணுங்க, come on share பண்ணுங்க, come on comment பண்ணுங்க, come on subscribe பண்ணுங்க, it's all good, come on follow Behindwoods, it's all good, come on follow Behindwoods, yeah, that's right. இந்த வீடியோவை வழங்கியோர் நவரச நாயகன் கார்த்திக், கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கும் மிஸ்டர் சந்திரமௌலி.